श्रीमन्नूतनरङ्गनाथत्रालब्धात्म विद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारत्रार्थं प्राप्त तुर्याश्रमं श्रीवातेन्द्रकटाक्ष सन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागधीशेमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीश योगीन्द्र अयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्र हर्यं भजामस्वात्मसम्पदम्। यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। योऽन्तःप्रविश्य ममवाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाहं न अन्यान्तःस्थचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवत पुरुषाय तस्मै। கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாக புல்லெரும் பாரி ஒன்றின்றையே பொற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குயித்தனன் நான் முகநாகர் பெற்ற நாட்டுலே சபாயை நமஹ முகுந்தமாலையில் 26வது ஸ்லோகம் ஸ்ரீமன் நாம புரோச்ச நாராயணாக்கியம் அப்படின்ற ஸ்லோகம். முன் ஸ்லோகங்களில் ஆழ்வார் பகவன் நாம ஜபம் பண்ணணும், பகவான் பாபியான நாம் பகவானை அனுபவிக்கும்படி நம் கண்முன்னே வந்து நிற்க வேண்டும், அப்படி வந்து நிற்கக்கூடியவன் நம்முடைய அபீஷ்டத்தை நமக்கு அனுகிரகிப்பான், அப்படிப்பட்ட அபீஷ்டமான விஷயங்களை எல்லாத்தையும் நாம் அடைவோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அழகான ஒரு ஸ்லோகங்கள்னாலே அழகான ஸ்லோகங்களினாலே ஆழ்வார் நமக்காக சாதித்து கொடுத்தார். இப்போ எவ்வளவு பாபிகளாக இருந்தாலும் நாராயணன் அப்படின்ற திருநாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கின்றனரோ அவர்கள் வாஞ்சிதமான அதாவது ஆசைப்பட்ட பலன்களை அடையாமல் இருப்பார்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை முன்னாடி சொல்லாததுனால ஒரு காரணத்தினால தான் கர்ப்பவாசாதி துக்கங்கள்லாம் ஏற்பட்டது. எப்பவுமே நாம நாராயணன் அப்படின்ற இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சர்வதா உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போ இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறார். ஸ்ரீமன்நாம புரோச்ச நாராயணாக்கியம் கேன பிராபுர் வாஞ்சிதம் பாபினோபி ஹானப்பூர்வம் வாக் பிரவர்த்தான தஸ்மின் தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம். ஸ்ரீமன்நாம புரோச்ச நாராயணாக்கியம் கேன பிராபுர் வாஞ்சிதம் பாபினோபி ஹானப்பூர்வம் வாக் பிரவருத்தான தஸ்மின் தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம். நாராயணாக்கியம் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாம ஸ்ரீமத்தான அந்த திருநாமத்தை புரோச்சிய சொல்லி பாபினஹாபி பாபிகளே ஆயினும் கே எவர்கள் வாஞ்சிதம் ந பிராப்தம் இஷ்டத்தை அடையவில்லை. பூர்வம் ந வாக்கு முன்பு நம்முடைய வாக்குக்கு தஸ்மின் ந பிரவருத்தா அந்த நாராயண நாமோச்சாரணத்திலே பிரவருத்தி என்பது இல்லாத காரணத்தினாலே தேன ஆதலால் அந்த காரணத்தினாலே கர்ப்பவாசாதி துக்கம் கர்ப்பவாசம் முதலிய துக்கமானது பிராப்தம் அடையப்பட்டது. ஹா அப்படின்னால் இது கஷ்டமான விஷயம் அன்றோ அப்படின்னு
இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விசேஷ வியாக்கியானத்தை நாம் பார்த்தால், ஸ்ரீமன் நாம ப்ரோச்ய நாராயணாக்கியம், நாமத்துக்கு ஸ்ரீமத்துவமானது எப்படி ஏற்படுறது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். நாராயணா அப்படின்ற அந்த நாமம் இருக்கே, அந்த சப்தமானது காதில் பட்டாலே சர்வ பாபத்தையும் அது போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா, சர்வ கஷ்டங்களையும் போக்கடித்து அமங்கலமான காரியங்கள் எல்லாத்தையும் அண்ட செய்யாமல் சர்வ சம்பத்தையும் கொடுக்கும்படியாக அந்த நாராயணன் அப்படின்ற திருநாமமானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். ஸ்ரீமத்துவம் அப்படின்னு பார்த்தால் பாகவதத்தில் சொல்றா, உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம் விரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வனி தத்னஸ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரிதா நிரஸ்யதே ஏன திசாமமங்கலம் நிரஸ்யதே ஏன திசாமமங்கலம். தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனை குறித்து உறக்க பாடுகிற கோபஸ்திரீகளுடைய சப்தமானது, தயிரை கடைவதால் உண்டான சப்தத்துடன் கலந்ததாய் ஆகாசத்தில் வியாபித்து நிற்கும் பொழுது அந்த சப்தமானது எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடிய அமங்கலத்தை போக்கடிக்கின்றது அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிரஸ்யத்தே ஏன திசாமமங்கலம் அப்படி அந்த சப்தம் காதலப்பட்டாலே போரும் எல்லா அமங்கலமும் நிவிருத்தி ஆயிடும். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாம புரோச்ச நாராயணாக்கியம், அந்த நாராயணன் ஸ்ரீமத்துவம் பொருந்திய அந்த நாராயணன் என்ற நாமத்தை உச்சரித்தால், கே பாபினோபி வாஞ்சிதம் ந பிராபுகு, எந்த பாபிகள்தான் இஷ்டத்தை அடையவில்லை. ஏன்னா நாராயணாக்கியம் அப்படின்ற நாமத்தை உச்சரித்தாலே நாம பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் நமக்கு ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானத்தின் வாயிலாக நாம் இஷ்டப்பட்டதை எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறான். சரி, ஞானம் இருக்கு, ஞானம் இல்லை அப்படின்னால் அதற்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லைன்றார். நாமமே ஞானமே இல்லாட்டால் கூட அந்த நாமோச்சாரணமே போறோம்ன்றார். நாராயண சப்த விற்பத்தி தெரிந்து கொண்டு சாஸ்திரோக்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்தால்தான் அவனுக்கு அபீஷ்டங்கள் சித்திக்கும்ன்றதே இல்லை. சர்வ பாபியாக இருந்தும் கூட எல்லா விதத்திலையும் பாபியாக இருந்து அவனுக்கு ஞானமே இல்லாட்டால் கூட அகஸ்மாத்து ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் நாராயணன் என்ற திருநாமத்தை உச்சரித்தானேயானால் அவனுக்கு சர்வ அபீஷ்டங்களும் சித்திக்கும் அந்த நாமோச்சாரணத்தினாலே அப்படின்னு பாகவதத்தில் வருது. ஆறாவது ஸ்கந்தத்தில் பார்த்தால், ஏதாவதா அலம் அக நிகர்கனாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்மணாம் நாம் ஆக்ருஷ்ய புத்திர மதவான் எதஜாமிலோபி நாராயணாயேதி மிரியமானா உபேதி முக்திம். அஜாமிலனுடைய ஒரு கதை. இந்த இடத்துல அஜாமிலனுடைய கதையை சொல்லி ஞானமே இல்லாத அந்த அஜாமிலன் கூட தன்னுடைய புத்திரனுக்கு நாராயணா அப்படின்ற அந்த திருநாமத்தை இட்டு மறுபடியும் அந்த நாராயணான்ற நாமோச்சாரணத்தை மறுபடியும் சொன்ன காரணத்தினாலே அவனுக்கு கூட மோட்சம் கிடைச்சது இல்லையா? சொப்பனத்தில் கூட எண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு மோட்சமானது அஜாமிலனுக்கு கிடைச்சதே அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேணும் அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு பாப்பிகளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு
நாமோச்சாரணத்தினால வாஞ்சித்த ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு. நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு பெரியாழ்வாரும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடும் ஆதர்கால் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். காசுக்கோ நல்ல கரைகளை உடைய துணிக்கும் ஒரு கட்டு நெல் கற்றைக்கோ ஆசைப்பட்டு தாழ்ந்த தேவதைகளுடைய பெயர்களை உங்கள் பிள்ளைக்கு இடுகின்ற மூடர்களே, ஆசிரித்தர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய சர்வசேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுடைய திருநாமங்களை உங்கள் பசங்களுக்கு வைத்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டாமா? அப்படி அந்த மாதிரி பேரை வைத்து அந்த குழந்தைய அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெயரிட்டு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் நரகத்தை அடையமாட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல அபிநவ தேசிகன் வியாக்கியானத்தில் பார்த்தா சாதிக்கிறார், இங்கே அன்னை அப்படின்னு சொன்னது தந்தைக்கும் உபலக்ஷணம் அப்படின்னு சொன்னார். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்ற இடத்துல சாதிக்கப்பட்ட அன்னை அப்படின்றது தந்தைக்கும் உபலக்ஷணம். ஆனால் நாராயணன் அப்படின்னு புத்திரனுக்கு பேர் வைத்த மாத்திரத்திலே அந்த தாய் தந்தையருக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடியன் பல ந பூர்வம் இத்தியாதி, பல காலமாக இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறேன். நாராயணா அப்படின்ற இந்த நாமத்தில் என்னுடைய புத்தி போகலை, இதுவரை பிரவர்த்திக்கவில்லை, ஆகையினால் எனக்கு கர்ப்பவாசமானது பிராப்தமாயிடுத்து. இந்த நாராயணனுடைய மகிமையை தெரிந்து கொள்ளாமல் நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் சொல்கிறார். திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாசுரம், திருக்குறுந்தாண்டகத்தில் வரக்கூடிய பாசுரம். காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியே நாக எண்ணி அதனுள்ளே பழுத்தொழிந்தேன். தூவி சேரன்னம் மண்ணும் சூழ் புனல் குடந்த யானை பாவியேன் பாவியாது பாவியேன் ஆயினேனே. எவ்வளவு கஷ்டம், கருணைகள் மலர விஞ்சி இருக்கக்கூடிய அளவில் அழகாக இருக்கக்கூடியவனுடைய அழகாக இருக்கக்கூடியவளான பெண்களுடைய கண்களில் மோகம் அதிகமாகி அவர்களோடு சேருவதையே பெரும் பாக்கியமாக கருதி எப்பவும் பாபம் பண்ணிண்டு அந்த பாவ குழியிலேயே நான் விழுந்திருந்தேனே, நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். அழகான சிறகுகளை உடைய அன்னப்பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குளங்களை உடைய திருக்குழந்தையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆறாவமுத பெருமாளை இது நாள் வரைக்கும் நான் சேவிக்காமல் இருந்தேனே, நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன். எம்பெருமானை மறந்து போய் அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு எதைக்கோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் பாவி தானே, பாவியேன் பாவியாது பாவியேன் ஆயினேனே, நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், எப்பேற்பட்ட தப்பு. அபிநவ தேசிகன் சொல்றார், நரக கேதுவான நீலோத்பலாட்சிகளின் சம்போக சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தியானவர் ஸ்வேதச்சத்திர சாயையில் இருந்து பிரஜாபாலன சாம்ராஜ்யத்தில் பழுத்தாப்போல் பழுத்திருந்தேன் என்று இழந்த நாளைக்கு துக்கம் கொண்டாரிரே கலியனும் அப்படின்னு சொல்றான். அப்போ பாவியேன், நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன். அப்போ இதனால் பண்ண தப்பு போட்டோம், இனிமேல்
நாராயண நாமோச்சாரணத்தை பிரதிதினம் ஜபம் பண்ணி அதன் மூலமாக நாம் அபீஷ்டங்களை பெறலாம். ஏன்னா பாபிகளுக்கு கூட சில அபீஷ்டங்கள் கிடைக்கும் பொழுது நாம் சர்வதா புண்ணியம் பண்ணி அந்த புண்ணியத்தினுடைய பலனாக நாராயணன்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் நமக்கு மோட்சம் சுலபமாக கிட்டுமே அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.